இஸ்ல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிள்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். ஷலோம். எல்லாவற்றிற்கும் போதுமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களது நல்வாழ்த்துக்கள். இன்றைய காலையில் ஆசீர்வதிக்கப்பட்ட 2024 புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் அறியாவிட்டாலும், இந்த உலகத்தையே தன்னுடைய கைக்குள் வைத்து ஆளுகிற சர்வ வலிமுள்ள கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம். சரி செய்ய முடியாத உங்களுடைய கடந்த காலத்தை ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்துவிட்டு, தவிர்க்க முடியாத எதிர்காலத்திற்குள் ஆண்டவராய் இயேசுவோடு முன்னேறி செல்லுங்கள். பிரகாசிக்கிற இலக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நற்செய்தி என்னவென்றால், நாம் எல்லாவற்றையும் புதிதாக மறுபடியுமாக ஆரம்பிக்க முடியும். கடந்த கால வழி வேதனை தோல்விகளுக்கு உங்கள் கதவை அடைத்து, ஆதியாகமத்தில் எல்லாவற்றையும் புதிதாய் ஆரம்பித்த தேவனோடு கூட உங்கள் புதிய ஆரம்பத்தை துவக்குங்கள். இன்றைய காலை சுருக்கமான தியானத்திற்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை ஏசாயா 45:2-3 வசனங்களை வாசிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணநாளவிகளை சபையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேச்சொலி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த புதிய வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறும். மெய்யாகவே கர்த்தர் நமக்கு முன்பாக செல்வார். இந்த வருஷத்தில் நாம் ஒருவேளை கோணலான சூழ்நிலைகளையும் சாதகமற்ற மக்களையும் சந்திக்க நேரும். ஆனால் நாம் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றும் போது கோணலான சகலவற்றையும் நமக்காக அவர் நேராக்குவார். நாம் ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய வெண்கல கதவுகளையும் மற்றும் இரும்பு தாழ்பால்களையும் சந்திக்க நேரலாம். ஆனால் கர்த்தர் தாமே அந்த கதவுகளையும் தாழ்பால்களையும் உடைத்து நமக்காக ஒரு பாதையை உண்டாக்குவார். நம்முடைய தேவன் தடைகளை உடைக்கிறவர். இந்த வருஷத்தில் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் உங்கள் எல்லா தடைகளையும் உடைத்து உங்கள் தடைகளை தருணங்களாக மாற்றுவார். நம்முடைய திறவுகோள் வசனத்தில் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய பாதைகளில் இருள் சூழும் சூழ்நிலைகள் வந்தாலும், இந்த வருடத்தில் அந்தகாரத்தில் இருக்கிற விலையேற பெற்ற ஆத்துமாக்களை நமக்கு பொக்கிஷமாக தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய திறவுகோள் வசனத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இங்கே கூறப்பட்டுள்ள ஒளிப்பிடம் என்பது நம்முடைய ரகசிய ஜப அறையை குறிக்கிறது. சங்கீதம் 91:1 உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஜப அறையில்தான் நமக்கு தேவையான தேவனுடைய ஐஸ்வர்யமாக இருக்கிற அவருடைய கிருபையையும் தயையையும் கர்த்தர் நமக்காக ஒளித்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் கூட ஒரு வனாந்தர பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக செல்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். யாத்திராகமும் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே ஒரு காரியத்தை கவனித்தீர்களா? என்னுடைய பிரசனம் உங்களோடு தங்கியிருக்கும் என்று சொல்லாமல், என்னுடைய பிரசனம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த ஆண்டு உங்களோடு கூட கர்த்தருடைய சமூகம் உங்களை முன்னேற்றத்தில் நடத்தும். எப்பொழுதும் முன்னேறி செல்கிற அற்புதமான கிறிஸ்தவராக தேவ சமூகம் உங்களை மாற்றும்.
மத்தேயு 28 அதிகாரத்தில் 19 மற்றும் 20 வசனங்களில் ஆண்டவராய் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். யாத்திராகமும் 14 அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்களில் பரிசுத்த வேதாகமும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று வாசிக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்காக உங்களுடைய எல்லா யுத்தங்களையும் அவரே நடத்துவார். ஒரே ஒரு நிபந்தனை தான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எழுந்து முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருப்பதால் நம்முடைய எதிர்காலம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை குறித்து அரும் பெரும் திட்டங்கள் அவரிடத்தில் உண்டு. நாம் ஒருவேளை இந்த ஆண்டில் கடந்து போகக்கூடிய பாதையை இன்று நாம் அறியாவிட்டாலும் யார் நமக்கு முன்பாக செல்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் செல்லக்கூடிய பாதைகளை குறித்து நாம் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.